ஆய்விடத்தில் நித்திரை செய். அறிவு தேடல் கொண்ட ஆன்றோர்கள் அனைவருக்கும் முருகு தமிழ் வணக்கம். பூமியின் சுழற்சியில், இயற்கையின் அமைப்பில் சூரியனும் சந்திரனும் பகல் இரவு என்ற சுழற்சியை சீராக செயல்படுத்துவது போல, நமது உடலின் செயல்களை சீராக்கும் வகையில் பகல் பொழுது உழைப்பிற்கும் இரவு பொழுது உழைப்பிற்கு பின்னான ஓய்விற்கும் என்று நெறிப்படுத்தப்பட்டது நமது வாழ்க்கை முறையாகும். உறக்கம் உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு மற்றும் மகிழ்ச்சியை தரக்கூடியது. ஆழ்ந்த உறக்கத்தினால் கிடைக்கின்ற ஓய்வு உற்சாகமாக செயல்படுவதற்கான உந்து சக்தியாகிறது. கால கணக்கீட்டில் நமது வாழ்நாளில் மூன்றில் ஒரு பங்கு உறங்கும் நேரமாகவே இருக்கிறது. அனைத்து உயிரினங்களுக்கும் உறக்கம் பொதுவானதாக இருந்தாலும், மனிதன் மட்டும்தான் இயற்கையில் இருந்து மாறுபட்டு தனது தேவைக்கேற்ப தூங்கும் நேரத்தை மாற்றிக்கொண்டு பின்னாளில் நோயுற்று அவதிப்படுகிறார். பதட்டம், கவனமின்மை, உடல் பருமன், உயர் இரத்த அழுத்தம், மன அழுத்தம், இதய நோய்கள், மூளை சம்பந்தமான குறைபாடுகள் என்று பல்வேறு குறைபாடுகளுக்கு தூக்கமின்மை மற்றும் தூக்கக்குறைவு காரணங்களாக அமைவதாக மருத்துவ அறிக்கைகள் கூறுகின்றன. அழகை பராமரிப்பதில் காட்டுகின்ற அக்கறை, கவனம் மற்றும் கண்காணிப்பை விட உறக்கத்திற்கு உரிய இடத்தினை கொடுத்து அதனை பின்பற்றுவது முகப்பொலிவிற்கும் உடல் நலம் மற்றும் மன வளத்திற்கும் துணை செய்வதாக அமையும். அதில் நாம் எவ்வளவு நேரம் தூங்குகிறோம் என்று கணக்கிடுவதை விட எவ்வளவு ஆழ்ந்து தூங்குகிறோம் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆழ்ந்த தூக்கம் என்பது முழு ஓய்வு நிலை. இதில் உடலும் மனமும் ஓய்வு பெறுகிறது. சிதறல் எண்ணங்களும் சிந்தனை ஓட்டங்களும் அதில் இடம்பெறுவதில்லை, இடையே வந்து தடை செய்வதும் இல்லை. அத்தகைய உறக்கத்தை பெற நாம் மேற்கொள்ள வேண்டிய அகஒழுக்கங்களாக குறைவான இரவு உணவு, அளவான நீர், தொலைக்காட்சி, கணினி, அலைபேசி இவற்றின் அளவான பயன்பாடு ஆகியவற்றை அமைத்து கொள்வதுடன், புறஒழுக்கங்களாக நாம் தூங்குகின்ற இடம், படுக்கின்ற படுக்கை, பயன்படுத்தும் தலையணை, சுற்றுச்சூழல் போன்றவற்றையும் நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒத்த இடத்தில் நித்திரை செய் என்பதற்கு பொதுவாக மேடு பள்ளம் இல்லாத சமமான இடத்தில் உறங்க வேண்டும் என்று பொருள் கூறுவர். மேடு பள்ளம் இல்லாத சமத்தன்மை உடைய படுக்கைகளில் உறங்குவது இரத்த ஓட்டத்தை சீராக்கி ஆழ்ந்த உறக்கத்திற்கு வழி செய்யும். மேடு பள்ளம் உள்ள இடங்களில் உறங்குகின்ற போது பள்ளமான இடத்தில் நமது உடலின் தசை அழுந்தி அதனால் உடலில் வலி ஏற்படவும் உறக்கம் கெடுவதற்கும் காரணமாக அமைந்துவிடும். ஒத்த இடம் என்பதற்கு பழக்கப்பட்ட, தகுதியான, உலகத்தாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட என்று பொருள் கொண்டால், பழக்கமில்லாத, தகுதியற்ற, உலகத்தவரின் ஒழுக்கங்களில் மறுக்கப்பட்ட இடங்களில் உறங்குவது உகந்தது அல்ல என்று பொருள் கொள்வதும் பொருத்தமாக இருக்கும். வனத்தில் மேய்ந்தாலும் இனத்தில் அடைய வேண்டும் என்ற முதுமொழியும் இதனையே உணர்த்துவதாக உள்ளது. உறக்கத்தின் அவசியம் கருதியே உலக உறக்க தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதத்தில் இரண்டாவது முழுமையான வாரத்தின் வெள்ளிக்கிழமையன்று கொண்டாடப்படுகிறது. சிறந்த ஊக்கம், சிறந்த வாழ்க்கை, சிறந்த செயல்பாடு ஆகியவற்றை நிரந்தரமாய் பெற ஒத்த இடத்தில் நித்திரை கொண்டு உலக ஒழுக்கம் பேணுவோம். ஒத்த இடமாய் உணரும் பகுதியில் மித்தம் படுத்தால் நினைவும் உறங்குமே. சுத்தம் உணர்ந்தே சுகமாய் துயிலவே அத்தம் அறிவாய் அகத்து. ஒத்த இடத்தில் நித்திரை செய். வணக்கத்துடன்
சா பொன்மணி. நன்றி, வணக்கம்.